பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த 106 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் 6 பேருக்கு பத்ம விபூஷன் விருதும், 9 பேருக்கு பத்மபூஷன் விருதும், 91 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் 19 பெண்களும் இடம்பெற்றுள்ளனர். வெளிநாடு வாழ் இந்தியர் இருவருக்கும் மறைவுக்கு பிறகு 7 பேருக்கும் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தைச் சேர்ந்த பாடகி வாணி ஜெயராமுக்கும் பத்மபூஷன் விருதும், சமூக சேவகர் பாலம் கல்யாணசுந்தரம், பாம்புப்பிடி வல்லுநர்கள் வடிவேல் கோபால், மாசி சடையன், கோபால்சாமி வேலுச்சாமி மற்றும் கல்யாணசுந்தரம் பிள்ளை ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனக்கு பயிற்சி அளித்த மகான்களான எனது ஆசிரியர்கள், எனது அப்பா தஞ்சை பரத மகாவித்வான் திரு டி பி குப்பையாப்பிள்ளை அவர்களுக்கும் இதயபூர்வமாக அர்ப்பணிக்கின்றேன். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, லட்சியம், கடுமையான உழைப்பு இவற்றை கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வில் மிக மிக உயர பெறுவார்கள். இந்த கலைக்கு ஆதரவு தந்து வரும் அனைவருக்கும், இந்திய அரசினருக்கும் எங்களது இதயங்கனிந்த நன்றி, வணக்கம். பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு பல்வேறு துறைகளில் பங்களிப்பை வழங்கும் இத்தகைய சாதனையாளர்களால் நாடு பெருமையடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிலிருந்து பத்ம விருதுக்கு தேர்வாகியுள்ள 6 பேருக்கும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தனது டுவிட்டர் பதிவில், நாட்டின் உயரிய விருது பெறவிருக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த அனைவரும் தத்தம் துறைகளில் ஆற்றிய சாதனைகளால் நமது மாநிலத்தை பெருமையடைய செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகனும் பத்ம விருதுக்கு தேர்வாகி உள்ளவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், பாம்பு பிடிப்பதில் வல்லுநர்களான வடிவேல் கோபால் மற்றும் மாசி சடையன் இருவருக்கும் மத்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அவர்களுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார்.